அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இன்று இரவு டெல்லி புறப்படுகிறார். கடும் சர்ச்சைக்கு பிறகு பொதுக்குழு கூட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடம் அவர் முறையிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்துடன் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோரும் டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். அபினேஷ், ஓ பன்னீர்செல்வம் இன்று டெல்லி புறப்படுகிறார், காரணம் என்ன, என்னென்ன யாரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது? காயத்ரி, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதிமுகவின் 50 ஆண்டுகால இந்த பொதுக்குழு வரலாற்றில் முதல் முறையாக பொதுக்குழுவின் அனைத்து தீர்மானங்களும் பொதுக்குழு உறுப்பினர்களால் நிராகரிக்கப்பட்டது. எனவே அப்படியான ஒரு சூழலில் இது அஇஅதிமுக உடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக இது அமைந்திருந்தது. குறிப்பாக அவர் காலையிலிருந்து அவருக்கு எதிரான கோஷங்கள், அவருக்கு எதிரான முழக்கங்கள் பொதுக்குழுவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் குறிப்பிட்ட ஒரு சிலரால் வந்து அவருக்கு எதிரான கோஷங்கள் வந்து அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் முழக்கம் இடப்பட்டது. இந்த நிலையில அதிமுகவுடைய தற்காலிக அவைத்தலைவராக இருந்த தமிழ் மகன் உசேன் புதிதாக, அதாவது தற்காலிக அவைத்தலைவர் இருந்து அவைத்தலைவராக, நிரந்தரமான ஒரு அவைத்தலைவராக அவர் இன்றைக்கு நியமனம் செய்யப்பட்டு அதுக்கான ஒப்புதலும் இன்றைக்கு பொதுக்குழுவால் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த நீதிமன்றத்தினுடைய விதிமுறைப்படி புதிய தீர்மானம் நிறைவேற்ற முடியாது, அதாவது 23 தீர்மானங்களை தவிர புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியாது என்பது ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதம். எனவே இந்த நிலையில இன்றைக்கு இரவு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கூடிய ஓ பன்னீர்செல்வம், அதே போல துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் ஆகிய மூவர் டெல்லி புறப்படுவதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்தை சந்தித்து, குறிப்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சென்று இத்தேர்தல் ஆணையரை சந்திக்கவும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துல இந்த பொதுக்குழுவில் நடந்த முழுவற்றையும் ஒருங்கிணைப்பாளர் என்கிற அடிப்படையில இந்த அதிமுகவுடைய சட்ட திட்ட விதிகளில் மீறப்பட்டது குறித்தும் புகார் மனுவாக அளிக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. எனவே இன்று இரவு டெல்லி புறப்படுகிறார் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். இது அதிமுகவுடைய அடுத்து என்ன அப்படிங்கறத ஒரு எதிர்பார்ப்ப கிளப்பி இருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்துறார். அதனால நேற்று இரவு கூட விடிய விடிய இந்த பொதுக்குழுவிற்கு தடை கேட்டு வந்த வழக்கில் கூட அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு இன்று அதிகாலை வந்திருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக தற்பொழுது டெல்லிக்கு சென்று இந்திய தேர்தல் ஆணையரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இரவு டெல்லி பயணம் மேற்கொள்வதற்குமான திட்டத்தையும் அவர் வைத்திருக்கிறார். காயத்ரி, இந்த டெல்லி பயணம் எது போன்ற ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி அபினேஷ், விவரங்களை இணைந்து வழங்கியிருக்கிறார்.